இன்றைக்கு இனிமையாக நடைபெறுகின்ற முகமது அபுபக்கர் கிப்சா ஹசரத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையாளர் மரியாதைக்குரிய மௌலி காளி அலாவுதீன் அவர்களே, முதல்வர் மரியாதைக்குரிய ஆலிம் மௌலி அம்சத் அலி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே துவக்கரை வழங்கியிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் முகமது அபுபக்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஹாலிம் உமர் பாருக் அவர்களே, மௌலி பத்ருதீன் அவர்களே, மரியாதைக்குரிய மௌலி முகமது அசாக் அஸ்லாம் அவர்களே, மரியாதைக்குரிய மௌலி அகமது அப்துல் காதர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இனிய சகோதரர் மௌலி கேஎஸ்ஏ முத்து மஹரி அவர்களே, எஸ்ஏகே ஜலீல் அவர்களே, ரமேஷ் அவர்களே, பாலசிங் அவர்களே, ஹாஜி அவர்களே, காதர் அவர்களே, உடந்தை மகாராஜன் அவர்களே, கதிரவன் அவர்களே, மற்றும் பல்வேறு வகையிலே இங்கே பல்வேறு கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற ஏனைய இனிய பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற காயல்மா நகரத்தினுடைய பெரியவர்களே, ஏனைய பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தலைப்பாக சமய நல்லிணக்க விழா என்ற நிகழ்ச்சியிலே இதிலே பேசுகின்ற வாய்ப்பை இன்றைக்கு எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காயல் பட்டினம் இன்றைக்கு மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும், ஒரு ஊரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய ஊராக இருக்கின்ற காயல் மாநகரை நாம் இன்றைக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். இங்கே காயல் மாநகரம், காயல் மாநகரத்துடைய நகராட்சி, அந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு பகுதியில் கிறிஸ்தவர்கள், ஒரு பகுதியில் இஸ்லாமியர்கள், ஒரு பகுதியில் இந்துக்கள், அத்தனை பேரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து எல்லோரோடும் எல்லோரும் கலந்து செல்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது, மதநிலக்கம் என்பது நம்மளுடைய காயல்மா நகரிலே இன்றைக்கு அமைந்திருக்கின்றது என்ற வகையிலே நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்ப கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக சென்னையிலே வெள்ளம், சென்னையிலே வெள்ளம் வருகின்ற போது பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் என்று பார்க்கவில்லை. கடுமையான பாதிப்பு, திடீரென்று வெள்ளம், வெள்ளம் வருகின்ற போது காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் தவிப்பு, அந்த காப்பாற்றுவதற்கு துடிப்பதாக துடித்த யார் எந்த மதம் என்று பார்க்காமல் அன்றைக்கு யாரெல்லாம் உதவ முடியும் என்ற வகையில் அன்றைக்கு உதவினார்களே, அந்த உதவுகின்ற பாங்கை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு குறிப்பாக ஒரு கர்ப்பமாக இருந்த ஒரு தாயை காப்பாற்றுவதற்கே வழி இல்லாமல் இருந்த நிலையில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் காப்பாற்றி வந்து அந்த தாய் தன்னுடைய குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார்கள். என்ன பேர் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமத்தினுடைய அபூர்வமான ஒரு பெயரை வைத்து, அன்றைக்கே மத நல்லிணக்கத்தை அந்த வெள்ளத்திலே, வெள்ளம் ஏற்பட்ட நேரத்திலே ஏற்படுத்திய நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இன்றைக்கு தமிழகத்திலும் ஒரு மத நல்லிணக்க ஆட்சி நடைபெறுகின்றதா என்று சொன்னால், அதுவும் இல்லை. அதுபோல மத்தியில் ஆளுகின்ற ஒரு ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மதத்தால் இந்த நாட்டை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற நிலைகளே இருக்கின்ற ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெறுகின்றது. அதுபோல எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளா June 3 அவர்களுடைய பிறந்த நாளாவை கொண்டாடுவதற்கு, அந்த விழாவே மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடுகின்ற வகையிலே இன்றைக்கு அகில இந்திய இருக்கின்ற அத்தனை தலைவர்களையும், குறிப்பாக அன்னை சோனியாவிலிருந்து, அதுபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து எல்லா நல்லிணக்கத்தோடு உள்ள தலைவர்களை அந்த
எங்களுடைய முத்தமிழ் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளாவே கொண்டாடுகின்ற பாங்கான செயலை செய்திருக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற அந்த இயக்கத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போது நேற்றைய தினம் இரவு மரியாதைக்குரிய இனிய சகோதரர் முத்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும், எங்கள் பகுதியிலே இருக்கின்ற சிறப்பான இடங்களிலே இதுவும் ஒன்று, அந்த இடத்திலே நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று சொல்கின்ற போது இன்றைக்கு மத்தியானம் போட்டு சொன்னார்கள், மத சமய நல்லிணக்கம் என்ற வகையிலே நீங்கள் பேச வேண்டும் என்று கருத்தை சொல்கின்ற போது காயல்மா நகரே ஒரு மத நல்லிணக்கத்திற்கு உதவுமாறு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற கல்லூரி பெண்கள் கல்லூரி, இன்றைக்கு பெண் அந்த பெண்கள் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவர் இந்த மதம் இந்த மதம் இந்த மதம் என்று பார்க்காமல் அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பாங்கான செயலை இன்றைக்கு காயல்மா நகரில் இருக்கின்ற மகளிர் கல்லூரி செய்கின்றார் என்று சொன்னால் அத்தனைக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காயல்மா நகர், இந்த காயல்மா நகரிலே பாதிக்கப்பெங்கே இந்த பகுதியிலே வேலை செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் இந்துக்களாக இருப்பார்கள், பல்வேறுவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வீட்டிலே திருமணம் நடைபெறுகின்ற போது அந்த திருமண நிகழ்ச்சியிலே அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கலந்து கொள்வது, அந்த திருமணத்திற்கான உதவிகளை செய்வது, இது போன்ற பாங்கான செயலை செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு காயல் மாநகரம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே திருமணம் நடைபெறுகின்றது. திருமணம் நடைபெறுகின்ற போது ஒரு பெரிய தட்டில் பிரியாணியை வைத்துக்கொண்டு அதிலே சாப்பிடுகின்ற போது அந்த பகுதி இந்த பகுதி இன்னும் ஆட்கள் உட்கார்ந்திருப்பார்கள், ஆனால் அவர்களே இந்த மதத்தைச் சேர்ந்தவர்களா இந்த மதத்தைச் சேர்ந்தவர்களா என்று பார்க்காமல் ஒன்று போன்று உட்கார்ந்து சாப்பாடுகின்ற நிகழ்வை ஏற்படுத்துகின்ற ஊர் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் நம்முடைய காயல்மா நகரம். ஆகவே மத நல்லிணக்கத்திற்கான உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காயல்மா நகரம். அதுபோல் இன்றைக்கு உங்களுடைய சகோதரராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக நானும் இன்றைக்கு உங்களோடு நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்வதை விட உங்களோடு உங்களோடாக இருக்கக்கூடிய சகோதரராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னால் அதுவே மத நல்லிணக்கம். அந்த வகையிலே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று சொல்லி காயல் மாநகரே மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமான ஒரு ஊர், அந்த ஊரிலே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அதிலும் அந்த ஊரை சார்ந்த வகையில் அதிகமான வாக்குகளை தந்து என்னை வெற்றி பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கின்ற காயல் மாநகரிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம் என்ற பெருமைப்பட்டவராக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழகு நிறை கருத்துக்களை பதிவு செய்த அண்ணாச்சி அவர்களுக்கு அகம் நிறைந்த நன்றி. அவர்களுக்கு நமது கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அபூபக்கர் அவர்கள் நிகழ்ச்சி குழுவின் சார்பில் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள்.